ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வ்ளாகில் இன்றைக்கி எங்களுடைய ஜூ ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ட்ரெயினில் போயிருந்தோம் இன்றைக்கி ஜூக்கு. ஜூ ட்ரிப்புன்றதுனால சங்கம் அவனோட கூலர்ஸ் கேப் எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக ரெடி ஆகிட்டான். ட்ரெயின் வந்துட்டுருக்கு, நீங்களும் எங்கள் கூட வாங்க, ஜூக்கு போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரெயின் ட்ரைவ் அண்ட் 10 மினிட்ஸ் ஆஃப் வாக்குக்கு அப்புறம் நாங்கள் ஜூ ரீச் பண்ணிட்டோம். எவ்ரி 15 மினிட்ஸ் அங்கே ஒரு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எங்களுடைய ஸ்லாட் 12:45 இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசல்லையே சானிடைசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இட் ஹாஸ் பிகம் வெரி காமன் டு யூஸ் சானிடைசர்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். ஜூக்கு வரணும்னா இங்கே ப்ரையராகவே புக் பண்ணணும் ஆன்லைனில். அந்த ஆன்லைன் புக்கிங் ரிசர்வேஷன் இங்கே காமிச்சோன்னா அவங்க அந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஆன்லைனில் பண்ணுற புக்கிங் இஸ் ஒன்லி அ ரிசர்வேஷன், வேறஸ் பேமெண்ட் வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஜூக்கு வந்து தான் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க POSலேயும் நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லைனா மேனுவல் கவுண்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது மேனுவல் கவுண்டருக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஃபார் கிட்ஸ் ஹூ ஆர் லெஸ் தேன் 12 இயர்ஸ் ஓல்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அடல்ட்ஸுக்கு இட் இஸ் 600 yen, விச் இஸ் க்ளோஸ் டு 420 INR. டிக்கெட் வாங்கிட்டு திரும்ப இங்கே ஒரு வாட்டி காமிக்கணும். டிக்கெட் காமிச்சிட்டு நாங்கள் ஜூக்குள்ளே ப்ரொசீட் பண்ணோம். யூனோ ஜூ இஸ் ஆக்சுவலி வெரி ஃபேமஸ் ஃபார் ஜயண்ட் பேண்டா. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க இருக்கிறதே ஜயண்ட் பேண்டா ஹவுஸ் தான். இந்த பேண்டா ஹவுஸில் மொத்தம் 3 பேண்டா இருக்குது. இங்கே இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் பேண்டா பேர் ரீரி அண்ட் ஷின்ஷின். இந்த ரெண்டு பேண்டாக்கும் பிறந்த குட்டி பேண்டா பேர் ஜாங் ஜாங். போயிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் இங்கே நோ ஃபோட்டோகிராஃபீஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ என்ட்ரன்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜென்ரலி பேண்டாஸ் ஃபீடிங் டைம் தவிர மீதி டைம்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் போகும்போது வி வேர் நாட் லக்கி எனஃப் டு சீ த பேண்டாஸ் ஈட்டிங். நாங்கள் போகும்போது எல்லா பேண்டாவும் தூங்கிட்டு தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கேஜஸ் தெரியும், அந்த கேஜஸ்க்குள்ளே தான் பேண்டாஸ் இருந்தது. யுனோ ஜூ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஜூஸ் இன் டோக்கியோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ த ஓல்டஸ்ட் ஜூ. இந்த ஜூ ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1882 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த ஜூ வந்து 35.2 acres. எங்கள் ஜூ ட்ரிப்பை நாங்கள் ஃபஸ்ட் ஈஸ்ட் கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக நிறைய பேர்ட்ஸ் இருந்தது, அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது அவுல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அவுலை ஃபுக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக அவுலை ஒரு ஈவில் ஃபார்ச்சுனாக தான் பார்த்துட்ருக்கோம், ஆனால் ஜப்பானில் இது ஒரு லக்கி பேர்டாகவும் குட் ஃபார்ச்சுனாக தான் அவங்க பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் ஜப்பானில் நீங்கள் நிறைய அவுல் தீம்ட் கெஃபேஸ் கூட பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் அவளோட ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் நைட் டைம்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அலாங் வித் தட் அவளோட நெக் 270 degrees வரைக்கும் திரும்புமா. அடுத்ததான் நாங்கள் பார்த்தது க்ரேன். க்ரேன் வந்து ஜப்பானில் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லாங் லைஃப் அண்ட் ஹாப்பினஸ். இன்ஃபேக்ட் ஜப்பான் ஏர்லைன்ஸோட சிம்பிளும் க்ரேன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நாங்கள் பார்த்தது த சுமத்ரன் டைகர், விச் இஸ் ஃப்ரம் இந்தோனேஷியா. இங்கே டோக்கியோவில் இட்ஸ் த பீக் ஆஃப் சம்மர். ஸோ டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹியூமிடாகவும் இருக்குது, அதனால் நிறைய அனிமல்ஸ் கிட்ட வாட்டர் சோர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க.
நாங்கள் அந்த டைகர் ஃபாரஸ்ட்க்கு ரைட் டைமில் போயிருக்கோம்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் போகும்போது அந்த டைகர் கரெக்டாக தண்ணிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பால் கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தது. நம்மளில் நிறைய பேருக்கு டைகர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும்னு தெரியும். ஆனால் டைகர்ஸ்க்கு ஸ்விம்மிங்கும் நல்லா வரும், அண்ட் அவங்களுக்கு தண்ணியில் விளையாடுறதுக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ரொம்ப யூனிக்காக இருக்கோ அதே மாதிரி டைகர்ஸ்க்கு அவங்க பாடியில் இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப யூனிக். ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு அது அங்கே விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட விசிபிலிட்டியே இல்லை. இங்கே நிறைய பார்க்ஸ் அண்ட் ஜூஸ்லலாம் இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க சம்மர் டைம்ஸில் மெயினாக. இது வந்து ஜாப்பனீஸில் உச்சி மீசுன்னு சொல்லுவாங்க. மீசுனா வாட்டர் அண்ட் உச்சி மீன்ஸ் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் என்விரான்மெண்ட்டை கூல் பண்ணுச்சு. இந்த பாத்வேல இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸும் சங்கம் நடந்து வரதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து எந்த அனிமல் பார்க்க போகிறோம்னு. ஆமாம், கொரிலா தான் பார்க்குறீங்க இப்போது. மனித குரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு மனுஷன் மாதிரியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆப்பிள்ஸ் அதுக்கப்புறம் கேன்லாம் இருந்தது. அந்த கொரிலா சாப்பிட்றத பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. இந்த அனிமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைனோசரஸ் மாதிரியும் இருக்கும், அண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் மாதிரி தெரியும். இந்த அனிமலோட பேர் டாப்பர். இதோட மூக்கு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அது எல்லா டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். அவன் கையில் கூல்ட்ரிங்க்ஸை வச்சுக்கிட்டு புறாவை அவன் கொஞ்ச நேரம் துரத்தினான், அப்புறம் புறா அவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரீஅப்ளிகேஷன் ஆஃப் சன்ஸ்க்ரீன் அவன் வந்து அவனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீட் தாங்க முடியலன்னு அடுத்ததான் நாங்கள் பார்த்தது த ஜாப்பனீஸ் மக்காவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனோ ஜூ தான் ஓல்டஸ்ட் ஜூன்றதுனால த ஃபர்ஸ்ட் மங்கி மவுண்டன் வாஸ் பில்ட் ஹியர். இங்கே இருக்கிற அந்த மங்கீஸ் அப்புறம் இந்த பேபி மங்கி விளையாடுறத பார்த்துட்டு இருக்கும்போது டைம் போகிறதே தெரியல. ரொம்ப நேரமாக எலிஃபெண்ட் எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருந்தோம். ஃபைனலி வி ஃபவுண்ட் இட். அண்ட் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது எங்களுக்கு. வி வேர் சர்ப்ரைஸ் டு சி மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் இந்திரா காந்திஸ் ஃபோட்டோ தேர். அங்கே வந்து ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் 1957. ஒரு ஃபீமேல் அண்ட் ஒரு மேல் எலிஃபெண்ட் இருந்தது அங்கே. பட் இந்த வீடியோவில் உங்களால் ஒன்று தான் பார்க்க முடிஞ்சது, இன்னொன்று வந்து கண்ணுக்கே தெரியல, இன்னொரு கேஜில் இருந்தது. அங்கே அந்த மங்கீஸ் கத்த கத்த இவனும் கூட சேர்ந்து கத்துட்டு இருந்தான். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபர் இருக்க மங்கியை வந்து கொலபஸ் மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்கு. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்குவிரல் மாதிரி இருக்கும், ஆனால் இது பேர் வந்து ப்ரெய்ரி டாக். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஜாப்பனீஸ் ஸ்குவிரல். 2 கேஜ் இருந்தது. அதில் ஒரு கேஜ்லேருந்து இன்னொரு கேஜுக்கு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜும் இருந்தது. ஸோ இந்த ஸ்குவிரல் அந்த பிரிட்ஜில் நல்லா அழகாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது. இது ஜூக்குள்ளேயே இருக்கிற பாண்டா ஷாப். நிறைய ஸ்டஃப்ட் டாய்ஸ் இருந்தது, அண்ட் சாவரன்ஸ் அப்புறம் புக்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸோட ஸ்டஃப் டாய்ஸும் இங்கே ஆல்மோஸ்ட் இருந்தது. நீங்கள்
எல்லோரும் ஜப்பானில் இருக்க வெண்டிங் மிஷின்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இங்கே வெண்டிங் மிஷினில் ஐஸ்கிரீம் கூட கிடைக்கும். அலாங் வித் தட் இங்கே நிறைய ஜூஸஸும் பார்க்கலாம். அடிக்கிற வகையில் அவனுக்கு ஃபேன் காமிச்சிட்டு இருந்ததை பத்தாதுன்ட்டு தரைக்கு வேர்க்குதுன்னு தரைக்கு ஃபேன் காமிச்சிட்டு இருந்தான். அடுத்து ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போனோம். அங்கே நடந்து போயிட்டுருக்கும் போது அவன் திடீர்னு அதிர்ச்சியாகி அப்படியே நின்றுட்டான். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கே தூரத்தில் தெரியுதா? ஆமாம், ஒரு மான் இருந்தது. அது சிலையா இல்லை நிஜமான மானா அப்படின்னு கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு நிஜமான மான் தான். நம்ம ஊர்லலாம் கோயிலில் இருக்கிற கோபுரம் ஆர்கிடெக்சர் எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ் டெம்பிள்ஸுக்கு இந்த ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப ஃபேமஸ். இதை பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பகோடா இஸ் அ ஃபைவ் ஸ்டோரி பகோடா. இதை எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1631 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமோ அது புதுசாக தான் தெரியுது. அடுத்ததான் நாங்கள் பார்த்தது சீ லயன் அண்ட் த சீல். இந்த கிளாஸ் கிட்ட வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தது. பென்குயின் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பேர்ட்ஸ் விச் கேனாட் ஃப்ளை. பென்குயின்ஸ்க்கு அதுவும் இல்லாமல் சீ வாட்டரையே குடிக்க முடியுமா? அடுத்ததான் நிறைய ஃப்ளமிங்கோஸ் இருந்தது. அதோட கலரே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஃப்ளமிங்கோஸ்லாம் சாப்பாடு சாப்பிடும்போது அதோட தலையை தலைகீழே வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுமா? அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளமிங்கோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் போடுமா? அடுத்ததான் நாங்கள் பார்த்தது ஹிப்போபோட்டாமஸ். இங்கே இருக்க ஒவ்வொரு ஹிப்போக்கும் தனியாக ஒரு பேர் வேறு வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பேர்ட் பேர் ஹார்ன்பில். இந்த பேர்ட் ஸ்பெசிஃபிக்கலி நிறைய ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுமா, அதனால் இதுக்கு தண்ணி குடிக்க வேண்டிய தேவையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பப்ளிக் பிளேசஸ்லேயும் வாட்டர் டேப்ஸ் இருக்கும். ஜப்பான்ஸ் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் வாட்டர்ஸ் அண்ட் இட் இஸ் வெரி மச் சேஃப் டு ட்ரிங்க் இட். சங்கர் வங்க காம்சான்லேயும் ஒரு லோட்டஸ் பாண்ட், அதோட க்ளோசர் வியூ நீங்கள் இங்கே பார்க்கலாம். அங்கே ஒரு ஈமு ஸ்டாச்சுவும் இருந்தது. இதுதான் அந்த லோட்டஸ் பாண்ட், ரொம்ப பெரிய பாண்ட். இந்த பாண்டோட பேர் ஷினோபாசு. இங்கே லோட்டஸ் ஃப்ளவர் சம்மர் சீசனில் தான் மெயின்லி பூக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த்ஸில் பூக்கும். ஸோ ஈவினிங் 5:00 ஆகிடுச்சு, ஜூவோட க்ளோசிங் டைமுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் ஜூவை சுற்றிட்டு இருந்தோம்.
ஜூவோட எக்ஸிட் இது. அங்கே எல்லாரும் க்ரீட் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு பாய் சொன்னாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கும் இந்த வீடியோவை காமிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இனிய வட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.